இது வந்து சுரப்புன்னை மரம். இந்த சுரப்புன்னை மரத்தில் அடியில் வந்து மீன் நண்டு இவைகள் கிடக்குது. அதுகளை வந்து இந்த பறவைகள் வெளிநாட்டு பறவைகள் சாப்பிடும். இப்போ வெளிநாட்டு பறவை இவருடைய வேர் வந்து நீளமாக இருக்கும், அந்த நீரில் மிதந்துக்கிட்டு இருக்கும் வேர். அதாவது அலைகளையும் புயல்களையும் கட்டுப்படுத்தும், கடல் அலைகளை கட்டுப்படுத்துது. அதனால தான் அந்த அலையத்தை காடுகள் அலை ஆற்று அலை ஆற்றுப்படுத்துது. அப்புறம் தில்லை நல்ல தண்ணி உறிஞ்சி விட அலை கட்டுப்படுத்துது. ஓ, இந்த மரங்கள் இருக்கிறதுனால சுனாமி வரல. கம்மியான தாக்கம், தாக்கம் வந்து அதிகமா இல்லை. இந்த அலையாத்தி காடுகள்னால தாக்கம் இல்லை. இந்த மாங்க்ரோவ் காடுகள், சுந்தரவன காடுகள் இவைகள்லாம் இருக்க போய் சுனாமியோட வேகம் குறையுது. புயல் கட்டுப்படுத்தப்படுகிறது, அலைகள் கட்டுப்படுத்தப்படுகிறது. அதான் இந்த மாங்க்ரோவ் காடுகள், சுந்தரவன காடுகள் சொல்லுவாங்க. மேற்கு வங்காளத்தில் இருக்கு சுந்தரவன காடுகள். பாருங்க, சின்ன சின்ன தீவா இருக்கு பார்த்தீங்களா, இவள் தான் மாங்க்ரோவ் காடுகள். சதுப்பு நிலம், மழை பெய்யும் பொழுது நல்ல தண்ணி இது உறிஞ்சிடும், உறிஞ்சி நல்ல அருமையாக வளருது. வந்து நீர் தன்மை அப்படி இருக்கும். இந்த வர்றாங்க, போயிட்டு வராங்க, போட்டிங் போயிட்டு வராங்க. அலையாட்டி காடுகள், அலையாத்தி காடுகள் அலைய ஆற்றுப்படுத்துது. அலைகளையும் இது கட்டுப்படுத்தி ஒரு கட்டமைப்பு உண்டு, இயற்கையாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பு.